Hi friends, வணக்கம். இந்த வீடியோவில் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வெயில் அதிகமாக இருக்குது, அதனால் நம்ம என்ன உரம் கொடுக்கலான்றதை நம்ம பார்க்கலாங்க. பல நாட்களாக மழை பெய்து அதில் நம்ம செடிகள் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாச்சு. ஆனால் இப்போ ஒரு 10 நாட்களாக வெயில் அதிகமாக இருக்குங்க. இந்த வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய நாட்களில் உங்கள் செடிகளை கண்டிப்பாக நீங்கள் பராமரிச்சிடணும். ஈவினிங் டைம்லேயாவது அல்லது காலை நேரமாவது நீங்கள் செடிகளுக்கு மேலே தண்ணீரை ஸ்ப்ரே பண்ணிடுங்க. நல்ல செடியில் இலைகள் தண்டுகள் எல்லாம் நினைகிற மாதிரி தெளித்து விட்டுருங்க. அப்போ தான் நமக்கு இந்த வெயிலை தாங்கும் தன்மை அந்த இலைகளுக்கு இருக்கும். அதே சமயம் தினமும் தண்ணி ஊற்ற மறந்துடாதீங்க. தண்ணி செடிக்கு நல்லா ஊற்றும் பொழுது தான் நம்மளுடைய வேர்கள் எந்த பாதிப்பும் இல்லாமல் இந்த வெயிலில் தாங்கி வளரும். மழைக்காலத்தில் நாம் அதிக தண்ணீர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இப்போ இருக்கிற வெயிலுக்கு கண்டிப்பாக நாம் தினமும் தண்ணீர் கொடுத்துடணும். மாதம் ஒரு முறை நீங்கள் மிக்சடு உரம் கொடுக்கலாங்க. எல்லா வித கெமிக்கல் உரங்களையும் கலந்து கொடுக்கலாம். அதற்கான வீடியோக்கள் நான் போட்டிருக்கேன். ஆனால் இப்போ வெயில் அதிகமாக இருக்கிறதுனால இந்த நாட்களில் அந்த மிக்சடு உரம் கொடுக்காம நாம் ஒரு ஆர்கானிக் உரம் கொடுக்க போகிறோம். அந்த ஆர்கானிக் உரம் வேர்கள் நன்றாக வளரவும் செடியானது பசுமையாக இருக்கவும் மொட்டுக்கள் நல்ல அழகான குறையில்லாத மொட்டுக்களும் பூக்களும் கிடைக்க இந்த உரம் நமக்கு அவசியமாக இருக்கும். இந்த உரத்தை நம்ம வீட்டிலே தயார் பண்ணிக்கலாம். நான் கொடுக்கக்கூடிய உரம் பஞ்சகவ்யா தாங்க. பஞ்சகவ்யா மிக மிக சிறந்த உரம். அதில் எந்தவித சைடு எஃபெக்ட்ஸும் வராமல் எந்தவித பாதிப்பும் வராமல் நல்ல ஒரு குரோத்தை கொடுக்கக்கூடியது. இந்த பஞ்சகவ்யா தயாரிக்கக்கூடிய முறையை நான் என்னோட டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. நான் ஒரு 100 ml பஞ்சகவ்யா எடுத்துக்கிட்டேன். 10 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிட்டேன். 1 லிட்டர் தண்ணிக்கு 10 ml என்ற விகிதத்தில் பஞ்சகவ்யாவை கலந்து செடிக்கு ஊற்ற போகிறோம். ஒவ்வொரு செடிக்கும் 200 ml வீதம் எடுத்துக்கோங்க. அதிகமாக ஊற்றினாலும் நமக்கு ஹோல்ஸ் வழியாக வெளியேறிடும், அதனால் நாம் குறைவாகவே கொடுத்துக்கலாம். நீங்கள் கொடுக்கக்கூடிய நீர் உரத்தை நேரடியாக தண்டு பகுதியிலேயே கொடுத்துடலாம். வெளிப்பகுதியில் நீங்கள் கொடுக்க வேணாம், தண்டு பகுதிக்கே கொடுத்துடலாம். ஏன்னா இது ஆர்கானிக் உரம். நம்ம தண்டு பகுதியில் கொடுக்கும் பொழுது நமக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. தண்டு பகுதிக்கு கீழே இருக்கக்கூடிய வேர்களுக்கு உடனடியாக போய் சேர்ந்து வேரானது இந்த உரத்தை எடுத்துக்கொண்டு இப்படி செழிப்பாக வளர ஆரம்பிச்சிடும். நல்ல ஒரு செழிப்பு கிடைக்கணும்னா இந்த பஞ்சகவ்யாவை நாம் பயன்படுத்தலாங்க. இது போலவே மீனமிலமும் நமக்கு நல்ல ஒரு குரோத்தை கொடுக்கும். பஞ்சகவ்யா செடியை பசுமையாக வச்சுக்கும். பஞ்சகவ்யாவை நீங்கள் 1 லிட்டர் தண்ணியில் 10 ml கலந்து ஸ்ப்ரே பண்ணவும் செய்யலாம். ஸ்ப்ரே பண்ணுறதுனாலையும் மண்ணுக்கு இப்போ நாம் கொடுத்த மாதிரி கொடுக்கறதுனாலையோ நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஃப்ரெஷ்ஷான பூக்கள் கிடைக்கும், அழகான மொட்டுக்கள் கிடைக்கும், இலைகள் எப்போவுமே நல்ல க்ரீனாக இருக்கும், செடி ஹெல்த்தியாக இருக்கும். அதனால் நாம் இந்த பஞ்சகவ்யாவை சூஸ் பண்ணி இந்த வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய நாட்களில் நாம் கொடுத்துடலாம். கெமிக்கல் எதுவும் இப்போதைக்கு கொடுக்க வேணாங்க. இந்த வெயில் குறைந்த பிறகு நாம் கெமிக்கல் உரங்கள் ஏதாவது கொடுத்துக்கலாம். இந்த பஞ்சகவ்யாவை நாம் வீட்டிலேயே அழகாக தயாரிச்சிட முடியும். அதில் ஈஸியான முறையை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அதே பஞ்சகவ்யாவை இந்த மல்லிச்செடிகளுக்கு தெளித்தும் ஊற்றியும் கொடுத்ததுனால பாருங்கள் எந்த அளவிற்கு பூக்களும் மொட்டுக்களும் அதிகமாக இருக்குது, செடியும் பசுமையாக இருக்குது. இந்த செடியை நான் கட் பண்ணிவிட்டு ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுத்துருந்தேன். அதற்கப்புறம் இப்படி அழகாக துளிர்கள் வந்து நிறைய மொட்டுக்களும் இந்த மல்லிச்செடியில் இருக்குது. பஞ்சகவ்யாவானது ரோஜா செடிக்கு மட்டும் இல்லாமல் மல்லிச்செடிகள், செம்பருத்தி செடிகள், காய்கறி செடிகள் இப்படி எல்லாவற்றிற்குமே நாம் கொடுக்கும் பொழுது இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரியாக ஒரு அழகான பசுமையான இலைகள் கிடைக்கும். பூக்களின் எண்ணிக்கையும் அதிகமாகும். செடியில் கண்டிப்பாக வளர்ச்சி இருக்கும். அதனால் நாம் இந்த உரத்தை கொடுத்துடலாம்.
லிக்விட் ஃபெர்டிலைசர் என்னென்ன கொடுக்கலான்னு என்னோடய பிளேலிஸ்டில் இருக்குதுங்க. ஆனால் லிக்விட் ஃபெர்டிலைசர்லேயே முக்கியமானது பஞ்சகவ்யாவும் மீனமிலமும் தான். இந்த பஞ்சகவ்யாவை நீங்கள் வீட்டில் தயார் பண்ணி எல்லா செடிகளுக்கும் 15 நாட்களுக்கு ஒரு முறை கொடுத்துருங்க. நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்கள் தோட்டம். இனி வரும் வீடியோக்கள்லையும் நாம் செடிகளுக்கு என்னென்ன உரங்கள் கொடுக்கலாம், எப்படி பராமரிக்கலான்னு பார்க்கலாங்க. இன்று நாம் பார்த்த நீர் உரத்தை நீங்களும் உங்கள் தோட்டத்தில் பயன்படுத்திட்டு அதற்கான ரிசல்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க ஒரு சிலர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்னோட வீடியோஸ் உடனடியாக வந்துடும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தாங்க நான் கொடுக்கக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும். வாங்க இனி எங்கள் தோட்டத்தில் இருக்க மற்ற செடிகளை பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பசுமையை போற்றுவோம், இயற்கையோடு இணைந்து வாழ்வோம். அனைவருக்கும் நன்றி.